பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்துடன் இந்த காட்சிகளை தற்போது காணலாம். ஏமாற்று வேலை, உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க, கொடுக்க மனசில்லைன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க தானே 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அரசாணையை வெளியிட்டீங்க, தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு நீங்க ஒரு அரசாணை வெளியிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பின்படி அதுல பாராகிராஃப் 68-73 வச்சிருக்கு கையில் இருக்கு. இந்த தீர்ப்பின்படி, உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது, தரவுகளை சேகரித்து இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று தெளிவாக தீர்ப்பு சொல்லியிருக்கின்றார்கள் உச்ச நீதிமன்றம். இந்த தீர்ப்பை வச்சுதான் நீங்க ஜிஓ போடுறீங்க. அன்னைக்கு நீங்க ஜிஓ போட்ட நேரத்தில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தினாதான் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்போம்னு அந்த உங்க ஜிஓ போட்டிருக்கீங்களா? இல்லையே. எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களை 3 முறை சந்திக்கிறார் வந்து இந்த பிரச்சனைக்காக. அப்பொழுது என்னைக்காவது ஒரு முறையாவது எங்க கிட்ட இல்லைங்க, மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் இங்க உள்ஒதுக்கீடு கொடுக்க முடியும்னு ஒரு முறையாவது சொல்லியிருக்கீங்களா? இல்லைங்க. நிச்சயமா நான் தரேன்னு சொன்னீங்க. Thank you.